அடடி என்ன ஒரு அழகான போட்டோ ஆல்பம், இது வந்து நாங்கள் பேங்காக்ல வாங்கினோம், திறந்து பார்த்தா ஃபோட்டோஸ் தான் இல்லை. ஆனால் நம்ம கடைக்கு போய் ஃபோட்டோஸ் எல்லாம் அவங்ககிட்ட கொடுத்தது எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ண வெயிட் பண்ணி டயர்டா எனக்கா நெவர் அப்படின்னு சொல்ல முடியாது, டயர்டாக தான் இருக்கு. ஸோ வீட்டில் இருந்து பிரிண்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு தான் கோடாக் பிக்சர் பேப்பர் வாங்கியிருக்கேன். ஸோ நாங்கள் வீட்டில் இருக்க பிரிண்டர் வச்சு பிரிண்ட் பண்ண போகிறோம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா மாதிரி பிளெயின் ஒயிட்டாக இருக்கும். நான் என்ன பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன மாதிரி ஃபோட்டோ வேணுமோ அதை வந்து எடிட் பண்ணிப்பேன். கலர்லாம் பூஸ்ட் பண்ணி அந்த பேப்பருக்கு இது ரேஷியோவில் கிராப் பண்ணி வச்சுக்கிட்டு எங்களோட இன்டர்நேஷனல் ட்ரிப்ஸ்க்கான ஃபோட்டோஸ் தான் வந்து நான் எடுத்து வைக்கிறேன். நாங்கள் மொத்தம் 5 ட்ரிப் இருக்கும், அந்த 5 ஃபோட்டோஸையும் நான் வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ அந்த பிளெயின் பேப்பர் வந்து உள்ளே போட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி எடுத்தோம்னா பிரிண்ட் ஆகிடும். அண்ட் பிரிண்ட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும், நீங்கள் வெயிட் பண்ணி சமகாண்டாகும். நீங்களும் என்ன மாதிரி மொத்தமாக பிரிண்ட் கொடுத்து கொஞ்சம் நேரம் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொத்த ஃபோட்டோஸ் ரெடி ஆகிடும். பட் நீங்கள் ஒன்றொன்னா பண்ணுறது நான் சஜெஸ்ட் பண்ணுவேன், இல்லைன்னா கொஞ்சம் கோண கோணையாகும். நானும் ராமும் சேர்ந்து எல்லாத்தையும் வந்து இந்த ஆல்பமில் ஆட் பண்ணோம். அண்ட் அது எங்களுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியும் இருந்துச்சு, ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அண்ட் அவுட் புட் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஐ ஜஸ்ட் லவ் தி சோ மச். இன்னும் நிறைய கண்ட்ரிஸ் ஒன்றா போய் இந்த ஃபுல் ஆல்பம் ஃபில் பண்ணணும். இது எனக்கு செம்ம மெமரிஸ், சூப்பரில்.